ஹாய், வணக்கம், வெல்கம். திஸ் இஸ் சாய்ரோஸ் ஏ டு செட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய்ரோஸ் பேசிக் கிச்சனில் கோவா ஸ்வீட், அதாவது கோவா பர்ஃபி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவா பர்ஃபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பிளைன் கோவா. அதாவது நாம் கடைகளில் விற்கிற இனிப்பு பால்கோவா கிடையாது, பிளைன் கோவா அப்படின்னு நாம் கேட்டு வாங்கிக்கணும். இந்த பிளைன் கோவா நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம வேறு எதில் வச்சாலும் அது கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி அது கெட்டியாக இருக்கும். நாம் இதை ஸ்வீட் செய்ய தயார் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிக்கணும், துருவிக்கலாம். கேரட் துருவுற மாதிரி துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு, இப்போ நான் அந்த சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 2 கால் கிலோ செய்ய போகிறோம். இதில் அந்த கட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது 1 கால் கிலோ. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா, அது 1 கால் கிலோ. ஸோ 1 கால் கிலோ ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு தேவை அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவு சுகர். இந்த சுகரை வந்துட்டு நாம் மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது, ரொம்ப திருத்திரியாக இருக்கக்கூடாது. அதாவது 90% கிரைண்ட் ஆயிடணும். அந்த மாதிரி நம்ம 90% அரைச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் திருத்திரியாக இருந்த மாதிரி இருக்கும் சுகர். ஸோ 1/2 கிலோ கோவாக்கு நம்ம மினிமம் 300-350 கிராம் சுகராவது யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் நமக்கு ஒன்றும் இல்லை, 2 ஸ்பூன் தான் உபயோகிக்க போகிறோம். ஸோ இந்த 2 கால் கிலோ செய்யறதுக்கு நமக்கு 50 கிராம் நெய் போதுமானது. அடுத்து நம்ம என்ன ஃப்ளேவர் செய்ய போகிறோம் அப்படின்றத பொறுத்து நாம் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 1 பிஸ்தா ஃப்ளேவர், இன்னொன்று ரோஸ் மிக்ஸ், அதாவது பன்னீர் ஃப்ளேவர். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டில் நம்ம பாதாம் ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்சி எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ ஃப்ளேவர் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோவா ஸ்வீட்டுக்கு. எல்லாத்தோட அருமையான டேஸ்ட்னு பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் தான். இப்போது என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு நம்ம பார்த்தாச்சு, இப்போது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ்வில் 1 கடாயை வச்சு நாம் ஸ்லிமில் வச்சு சூட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆரம்பம் முதல் இறுதி வரை நாம் ஸ்டவ்வை ஸ்லிமில் தான் வச்சுருக்கணும். இது செய்யறதுக்காகிற டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 14 மினிட்ஸ், அவ்வளோதான். 12 மினிட்ஸ் to 14 மினிட்ஸில் நமக்கு இது ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஸ்லிமில் நம்ம கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிறோம். கடாய் கொஞ்சம் சூடானதும் இதில் நாம் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். ஸோ இப்போது 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்குறோம். இந்த நெய் கொஞ்சம் சூடானதும் நாம் இந்த கோவா ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கணும் இல்லைங்களா, துருவி வச்சுருக்கிறதோ இல்லைனா ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிற கோவாவை இதில் எடுத்து போட்டு நாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு அந்த நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிற அந்த கோவா, அந்த கோவாவை இதில் போட்டுக்கலாம். இந்த கோவா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் கிண்டாமல் இருந்தால் கூட அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லிமில் வச்சு ஸ்டவ்வை நாம் தொடர்ந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கோவா எந்த பதத்தில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் இந்த கோவா உருகி அப்படியே கொஞ்சம் தண்ணீர் பதத்தில் வந்துடும். அந்த தண்ணீர் பதத்தில் வந்ததுக்கப்புறமும் நாம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி மறுபடி கொஞ்சம் ஒரு கெட்டி பதம் வரும். இது எல்லாமே 12 to 13 மினிட்ஸ் தான். அந்த கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நாம் இறக்கி இதில் சுகர் ஆட் பண்ணி ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கோவா எல்லாமே நல்லா இலகி ஒரு தண்ணீர் பதத்தில் இருக்குது. இது அடி பிடிக்காமல் நாம் தொடர்ந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஃப்ரை பண்ண பார்த்திங்கன்னா 12-13 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா மறுபடியும் தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டி ஆயிரும். இப்போ கோவா தேவையான அளவு கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நாம் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த எசன்ஸ் நாம் எடுத்த உடனே நிறைய அளவு ஊற்றி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை கிண்டி அதுக்கப்புறம் தேவையான அளவு விட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எசன்ஸு கூடவோ குறையவோ இல்லாமல் சரியான அளவு நாம் உபயோகப்படுத்திக்கலாம். இதில் பிஸ்தா எசன்ஸ் நாம் இப்போ செய்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா காஃபி ஃப்ளேவர் நம்ம செஞ்சால் கூட இந்த கோவா ஸ்வீட்டுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக கிடைக்கும் நமக்கு. இப்போ எசன்ஸ் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இந்த கலர் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா எசன்ஸ் மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயை நாம் ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ நாம் ஸ்டவ்லேருந்து இறக்குனதுமே அந்த சூடாக இருக்கும்போதே அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி
கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது மெயினாக ஸ்டவ்லேருந்து இறக்கின அடுத்த செகண்டே நாம் சுகரை ஆட் பண்ணி நாம் கிண்டிக்கிடணும். ஏன்னா அந்த கோவா அந்த சூட்டோடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி கிண்டினோன்னா அந்த சுகர் அப்படியே கொஞ்சம் இலகி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதத்துக்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாம் கிண்டும் போது சுகர் இந்த ஸ்வீட்டோட தரவாக மிக்ஸ் ஆகிக்கும். நாம் சுகர் முழுவதுமாக ஆட் பண்ணி வச்சு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை நாம் இப்போ ஒரு ட்ரேயில், ஸ்வீட் செய்கிற ட்ரேயில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரே வச்சுருந்தா ட்ரேயில் நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்டுன்னு இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட் ஒட்டாமல் வர்றதுக்காக நாம் நெய் தடவிருக்கிறோம். இந்த நெய் தடவின பிளேட்டில் இந்த சுகர் கலந்த இந்த கோவாவை அதில் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடணும். இது ஏன் நாம் இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவாவோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போயிடும். அதே மாதிரி ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு கட் பண்ணி எடுத்துகிற மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட் ஒரு 5 to 6 hours நமக்கு செட் ஆக டைம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக ஸ்வீட்டை அந்த ஸ்வீட் ட்ரேலையோ பிளேட்லேயோ தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நாம் தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அடுத்த ஃப்ளேவர் செய்ய போகிறோம். கோவா நமக்கு தேவையான கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் என்ன ஃப்ளேவர் செய்ய போகிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ செகண்டாக செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர். அதாவது இந்த கோவா ஸ்வீட்டுக்கு ரோஸ் மில்க் டேஸ்ட் வரும் இந்த ஃப்ளேவர் போடும்போது. இது ரொம்ப அருமையான காம்பினேஷன், ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரோஸ் ஃப்ளேவர் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கடாயை இறக்கிடலாம். நம்ம பிஸ்தா ஃப்ளேவரில் சொன்ன மாதிரி இதுலேயும் அந்த கோவா சூடாக இருக்கும்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற சுகரை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தரவாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரோஸ் ஃப்ளேவர் கோவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நாம் நெய் தரணும் ஒரு பிளேட்டில் விட்டு ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கிறோம். இந்த ரோஸ் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கடையிலையுமே இந்த டேஸ்ட்டில் ஸ்வீட் கிடைக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஃப்ளேவரில் செஞ்சு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இது உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்வீட்டாக மாறிடும். இப்போ நமக்கு 2 flavor ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்குள்ளாகவே இது கெட்டி ஆயிடுச்சு. நாம் இப்போது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம 2 flavor தனித்தனியாக செஞ்சுருக்கிறோம். 2 flavor ஒரே ஸ்வீட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட் அ டைம் ஸ்வீட் செஞ்சு ஒரு ஃப்ளேவர் ஒரு லேயர் விட்ட உடனே செகண்ட் ஃப்ளேவரை அந்த லேயருக்கு மேலேயே அது சூடாக இருக்கும்போதே விட்டு நாம் ஆற வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 2 flavor ஒரே ஸ்வீட்டில் கிடைக்கும். இப்போ நமக்கு கோவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நாம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். நாம் இப்போது பிஸ்தா ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவர் 2 flavorில் செஞ்சுருக்கிறோம். இதில் காஃபி ஃப்ளேவர், கோகோ, வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், இப்படி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் அன்றைக்கி செஞ்சுக்கலாம். ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும் அப்படின்னா நம்ம பிஸ்தா பருப்பு சீவல் கிடைக்கும். அதாவது பிஸ்தா பருப்பு துகள் துகளாக இருக்கும். நாம் சூடாக பிளேட்டில் ஊற்றினோடனே அதை அந்த ஸ்வீட்டோட மேலே கொஞ்சம் போட்டு நாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த சுவை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.